செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மீன் ஃப்ரை பண்ண போறோம். இது ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல இருக்கும். இத மீன் பஜ்ஜி கூட சொல்லலாம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். சாப்பிடுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இது எப்படி செஞ்சோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கூட பார்க்கலாம். மீன் ஃப்ரை எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வஞ்சிர மீன், ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் மீன் தான் அது. அதுக்கு மேல் கோட்டிங் மாவு என்னென்னா, 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக தனி மிளகாப்பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மீனில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கோம். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவு கூட ஒரு முட்டையை அடிச்சுக்கிறோம். வேறு தண்ணி எதுவும் இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த முட்டையை மட்டும் வச்சு நம்ம இந்த மாவெல்லாம் கலக்கிக்கலாம். இந்த மேல் கோட்டிங் மாவு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெசரி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி எப்போவுமே நம்ம மீனுக்கு வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் தான் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, லெமன் ஜூஸ். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அதுக்குள்ளே அந்த காரம் எல்லாம் உள்ள புளிப்பெல்லாம் இறங்கி நல்லா மீன் வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மீன் எடுத்துகிட்டு லேசாக இந்த கோட்டிங்கில் தடவிக்கலாம். ரொம்பலாம் டிப் பண்ணிக்க வேண்டாம், லேசாக தடவனா போதும். இந்த கோட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நம்ம வறுக்கும் போதே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவாங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து மீன் ஃப்ரையும் சொல்லலாம், மீன் பஜ்ஜின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கடலை மாவு முட்டை கோட்டிங்லாம் மேலே இருக்கிறதுனால அது அப்படியே மீனை மூடிட்டு இருக்கோம். நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போதும் இந்த மேல் கோட்டிங்கெல்லாம் வந்து நல்ல ஃப்ரை ஆகி உள்ள மீன் வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தனியாக மீனை வறுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா மீனெல்லாம் ஒரு ட்ரை ஆகிடும். இப்படி இப்படி பண்ணும்போது மீன் உள்ளே வந்து அதனுடைய இந்த ஈரத்தன்மையெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல வந்து எண்ணெயை காய வச்சுட்டு அதை சிம்மில் வச்சிடணும். நம்ம வந்து ஓவர் ஹீட்டில் வச்சோம்னாக்கா அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கருக இருக்கும். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இது சூப்பராக சுவையாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரை. இதுக்கு வந்து முள் இல்லாத மீனை தான் நம்ம இப்படி செலக்ட் பண்ணி பண்ணிக்கணும். வஞ்சிர மீனில் ஒரே முள் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து செய்யலாம். முள் இல்லை இருக்கிற மீனை வந்து நம்ம செய்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீன், நெத்திலி மீன் இதெல்லாம் நீங்கள் இப்படி செய்யலாம். இதை சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே எண்ணெய் கூட குடிக்காது. இதை மீன் பஜ்ஜின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மேலே வந்து நம்ம கடலை மாவு கோட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரொம்ப சுவையாக சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.